ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு கம்பரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். வாங்க சாப்பிட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா அரேபியன் டிலைட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் மதுரையில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட வந்தோம். ஷவர்மா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பிடிஆர் பிரிட்ஜ் இருக்கும், அண்ணா நகர் என்ட்ரன்ஸ்லேயே பிடிஆர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு ரைட் சைடு ஒரு சின்ன ஏரியா இருக்கும், உள்ளே போயிட்டாலே அரேபியன் டிலைட் இருக்கும். இந்த இடமே அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட் பார்ப்போம், சாப்பிட்டதில்லை. இந்த தடவை தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஃபுட்டு எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடமே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடமே. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஷவர்மா போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி இங்கே என்னென்ன இருக்குன்னா தந்தூரி, கிரில், நான், அப்புறம் சைனீஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சரியான பசியோடு வந்தோம். இங்கே உள்ள டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டிராஃபிக் இல்லாத ஏரியா, மெயினாக நம்ம சொல்லணும்னா மதுரையில் டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம அடுக்கு நிம்மதியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். பெரிய மானிட்டர் வச்சுருந்தாங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம படம் பார்த்துட்டே நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இந்த இடமே, குளுகுளுன்னு சூப்பராக இருந்துச்சு. வெளியில் வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்கும், உள்ளுக்குள்ளே வேணும்னா நம்ம ஏசியில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் அவுட் சைட்லேயே உட்காந்துட்டோம். இந்த இடம் நல்லா இருக்கும். நாங்கள் போனோடனே ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டு ஷவர்மா ஆர்டர் பண்ணிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஷவர்மா, அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று சாப்பிட்டோம். நல்லாயிருக்கும், இன்னொன்று வாங்கி ஆளுக்கு ரெண்டு ரெண்டாக சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாதா தான் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்பெஷல்னால் ஸ்பைஸியாக இருக்கும். சாதா வந்து 100 ரூபா சொன்னாங்க, ஸ்பெஷல்னால் 130 ரூபா சொன்னாங்க. ஆனால் ஒரே காரமாக இருக்கும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாதாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாங்கினோம். சனாவுக்கு ஷவர்மா எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ஒரு ஆசை. சரி, நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு வந்தது தான், ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஷவர்மாவில் அந்த பிக்கிள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் சில்லியெலாம் வச்சு கொடுப்பாங்க, வச்சு சாப்பிடவே செம்ம சூப்பராக இருக்கும். அது மாதிரி பாஸ்தா வாங்கி சாப்பிட்டோம். பாஸ்தாவும் வேறு லெவலில் இருந்துச்சு. க்ரீமி பாஸ்தா வாங்கினோம், க்ரீமி சிக்கன் பாஸ்தா வாங்கினோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே எப்படா அந்த ரெஸ்டாரண்ட் போகணுன் இருக்கு. இன்னும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அது மாதிரி ஃப்ரைடு சிக்கன் வாங்கினோம், ஃப்ரைடு சிக்கனுமே வேறு லெவலில் இருந்துச்சு. சனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் அந்த சிக்கன் க்ரீமி பாஸ்தா, அவ்வளோ சூப்பராக செமையாக இருந்துச்சு. பாபிக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம், பாபிக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ரெஸ்டாரண்ட்டுமே க்ளீனாக சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சாச்சு.